வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 42 அதிகரிப்பு. தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. ஈரானில் உள்ள இந்திய யாத்ரீகர்கள் மற்றும் மாணவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. எஸ் வங்கியின் நிதி முறைகேடு விவகாரம். 7 முக்கிய இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனை. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. கே பி முனுசாமி, மு தம்பிதுரை மற்றும் ஜி கே வாசன் ஆகியோருக்கு வாய்ப்பு. பிரேசிலில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 42 அதிகரிப்பு. மேலும் 36 பேரை காணவில்லை என தகவல். இந்தியாவுடனான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடர். தென்னாப்பிரிக்க அணி இந்தியா வருகை. விரிவான செய்திகள். இந்தியாவில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 42 அதிகரித்துள்ளது. புதிதாக தில்லி, உத்தரப்பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தலா ஒருவர் கோவிட் 19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கேரளாவின் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் புதிதாக 5 பேருக்கு கோவிட் 19 தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்தாலியிலிருந்து எமிரேட்ஸ் விமான நிறுவனத்தின் விமானத்தில் கொச்சி வந்த 3 வயது குழந்தைக்கு கோவிட் 19 வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அக்குழந்தைக்கு எர்ணாகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த குழந்தையின் குடும்பத்தினருடன் அந்த விமானத்தில் பயணம் செய்த மற்ற பயணிகளை அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே கோவிட் 19 எதிரொலியாக பெங்களூரின் மழலையர் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜம்முவில் அனைத்து அங்கன்வாடி மையங்களையும் இம்மாதம் 31 தேதி வரை மூட அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கோவிட் 19 வைரஸ் தொற்று தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், தலைமை செயலாளர் சண்முகம், சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவிட் 19 வைரஸ் பரவாமல் தடுக்க தமிழகத்தில் பள்ளிகளில் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. கோவிட் 19 வைரஸ் பிரச்சினையால் சென்னையிலிருந்து குவைத், ஹாங்காங் செல்லும் 10 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கோவிட் 19 வைரஸ் பிரச்சினை இந்தியாவிலும் அதிகரித்து வருவதால் நிபுணர்களின் ஆலோசனைப்படி நீதிமன்ற வளாகங்களில் மக்கள் பெருமளவில் திரள்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கோவிட் 19 வைரஸ் பரவாமல் இருக்க பொது இடங்களில் கூட்டமாக கூடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்களும் நிபுணர்களும் அறிவுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தில்லி உயர்நீதிமன்றம் பொது ஆலோசனை குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதில் கோவிட் 19 வைரஸ் தடுப்பு விழிப்புணர்வுகளையும் இது தொடர்பான ஆலோசனைகளையும் பார் கவுன்சில் அறிவிப்பு பலகையில் வைக்க வேண்டும் என்றும், கோவிட் 19 வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க நீதிமன்ற வளாகங்களில் கூடுவதை அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே ஹோலி கொண்டாட்டங்களுக்காக பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவ வல்லுநர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் ரன்தீப் குலேரியா கோவிட் 19 வைரஸ் பரவலை தடுக்கும் வகையில் ஹோலி கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இருமல் அல்லது தும்மல் பாதிப்புகளை கொண்ட நபர்களிடமிருந்து குறைந்தபட்சம் 6 தொலைவில் இருக்க வேண்டும் என்று இதய சிகிச்சை நிபுணர் ஆஷிஷ் ஜெய்ஸ்வால் வலியுறுத்தியுள்ளார். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் திடீர் பயணமாக காஷ்மீர் சென்றுள்ளார். கோவிட் 19 வைரஸ் பிரச்சினையால் ஈரானில் உள்ள இந்திய மாணவர்களை மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காஷ்மீரில் உள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் திடீர் விஜயமாக இன்று காலை காஷ்மீர் சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மாணவர்களின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து பேசினார். ஈரானில் உள்ள அவர்களது பிள்ளைகளை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
ஸ்ரீநகரில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கும் வடக்கு காஷ்மீர் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையத்திற்கும் அமைச்சர் ஜெய்சங்கர் செல்ல இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னதாக புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், ஈரான் நாட்டில் கும் நகருக்கு புனித பயணம் மேற்கொண்டுள்ள இந்தியர்களுக்கு அங்குள்ள மருத்துவமனைகளில் பரிசோதனை செய்ய இந்திய தூதரக அலுவலகம் ஈரான் அரசு அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து வருவதாக தெரிவித்தார். இதற்காக இந்திய மருத்துவர்கள் குழுவை மத்திய அரசு ஈரானுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் COVID-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 100,00,000 தாண்டியுள்ளது. இதுவரை 3,400 பேர் உயிரிழந்துள்ளனர். 55,800 பேர் சிகிச்சையால் குணமடைந்துள்ளனர். சீனாவில் மேலும் 22 பேர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்தனர். இதையடுத்து அந்நாட்டில் COVID-19 வைரஸ் தொற்றுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,119 அதிகரித்துள்ளது. சீனாவிற்கு அடுத்தபடியாக தென்கொரியா, இத்தாலி, ஈரான், பிரான்ஸ் ஆகிய நாடுகள் COVID-19 வைரஸ் தாக்குதலால் பெரிதும் பாதிப்படைந்துள்ளன. COVID-19 வைரஸ் தாக்குதலினால் அர்ஜென்டினாவில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் பல்கேரியா, பராகுவே ஆகிய நாடுகளிலும் COVID-19 வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரான் நாட்டில் COVID-19 வைரஸால் நேற்று மட்டும் 49 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அந்நாட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 194 அதிகரித்துள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிகம் பாதிப்படைந்த நாடுகளில் ஒன்றாக ஈரான் மாறியுள்ளது. இத்தாலியில் இந்த வைரஸ் தாக்குதலை கட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையாக இதுவரை 160,000 பொதுமக்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள், அருங்காட்சியகங்கள், இரவு விடுதிகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேபோல் மக்கள் வீடுகளுக்குள் இருக்க வகை செய்யும் அரசு உத்தரவில் பிரதமர் கொசஃபே கோண்டி கையெழுத்திட்டுள்ளார். அமெரிக்காவில் COVID-19 வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 500 தாண்டியுள்ளது. அந்நாட்டு சொகுசு கப்பலில் பயணித்து வரும் 400 மேற்பட்டோருக்கு COVID-19 வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை வழங்க அந்த பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் கப்பல் கலிபோர்னியா துறைமுகத்திற்கு வந்து சேர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொலம்பியா பல்கலைக்கழகம் மற்றும் மாகாணம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் 2022 நாடு முழுவதும் 75,00,000 மகளிர் சுய உதவிக் குழுக்களை ஏற்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் கூறியிருக்கிறார். தில்லியில் நேற்று நடைபெற்ற மகளிர் அதிகாரமயமாக்கல் குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டில் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு முதுகெலும்பாக மகளிர் சுய உதவிக் குழுக்கள் திகழ்வதாக கூறினார். நாடு முழுவதும் 60,00,000 மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்கள் இயங்கி வருவதாகவும், அவர்கள் மூலம் 6,73,00,000 பெண்கள் திரட்டப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அவர்களின் வாழ்வாதாரத்தை மேலும் உயர்த்தும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சி, வங்கிக் கடனை எளிதாக்குதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும், பயிற்சிக்காக அரசே நிதியுதவி வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். சுய உதவிக்குழு பெண்கள் தயாரிக்கும் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க மின்னணு சந்தை வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் நரேந்திர சிங் தோமர் மேலும் தெரிவித்தார். எஸ் வங்கி முறைகேடு தொடர்பாக விசாரணையை தொடங்கியுள்ள சிபிஐ இன்று 7 முக்கிய இடங்களில் அதிரடி சோதனை நடத்தியது. கடனில் தத்தளித்து வரும் எஸ் வங்கியின் நிர்வாக பொறுப்பை ரிசர்வ் வங்கி ஏற்றுள்ளது. நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூர் கைது செய்யப்பட்டு அமலாக்கத்துறையின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவர் மீது DHFL நிறுவனத்துடன் 600 ரூபாய் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த முறைகேட்டில் எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரின் குடும்பத்தாருக்கும் தொடர்பு உள்ளதாக கருதப்படுவதால் மும்பையிலிருந்து நேற்று லண்டன் தப்ப முயன்ற ராணா கபூரின் மகள் ரோஷினி விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார். இந்நிலையில் இந்த முறைகேடு குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ இன்று 7 முக்கிய இடங்களில் அதிரடி சோதனை நடத்தியது. இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது. முன்னாள் மத்திய சட்ட அமைச்சர் HR பரத்வாஜ் மறைவுக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். பரத்வாஜ் நீண்ட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் திறம்பட பணியாற்றியவர் என்றும், அவரது மறைவு வருத்தமளிப்பதாகவும், இதற்காக காங்கிரஸ் சார்பில் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் சோனியா காந்தி கூறியுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் பரத்வாஜின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசு செயல்படுத்தி வரும் தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தின் பயனாளிகள் பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம் வகிக்கிறது. நாடு முழுவதும் 3 முதல் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து வழங்கவும், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு துணை ஊட்டச்சத்து அளிக்கவும் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. நேற்று முதல் 2 வார காலத்திற்கு இந்த இயக்கம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறும் பயனாளிகளின் பட்டியலில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது. போஷான் அபியான் என்று அழைக்கப்படும் இந்த இயக்கம் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்ட அளவில் படிப்படியாக விரிவுபடுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக பட்ஜெட் தொடர்பான மானிய கோரிக்கை விவாதங்கள் குறித்து ஆய்வு நடத்த பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு இன்று தொடங்கியது. தமிழக சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கியது. அன்று 2020-21ஆம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து 4 நாட்கள் விவாதம் நடைபெற்று கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பின்னர் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வை மார்ச் 9ஆம் தேதி முதல் ஏப்ரல் 9ஆம் தேதி வரை 23 நாட்கள் நடத்த அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்தது. இதன்படி சட்டப்பேரவை இன்று காலை மீண்டும் கூடியது. அவை கூடியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. திமுக முன்னாள் அமைச்சர் க. அன்பழகன், திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் KPP சாமி, காத்தவராயன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சங்கரன் ஆகியோர் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. இதன் பின்னர் உறுப்பினர்கள் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின் பேரவை புதன்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக COVID-19 தடுப்பு நடவடிக்கை குறித்து சட்டப்பேரவையில் விவாதம் நடத்தக்கோரி திமுக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. மாநிலங்களவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மார்ச் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் 3 வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், இதனை இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளனர். இதன்படி KP முனுசாமி, மு தம்பிதுரை ஆகியோரும் மற்றொரு இடம் தமிழ் மாநில காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த இடத்தில் GK வாசன் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே திமுக சார்பில் திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், NR இளங்கோ ஆகிய 3 பேர் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பொதிகை தொலைக்காட்சியில் இன்று முதல் செய்திகள் ஒளிபரப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக செய்தி அறிக்கைகள் ஒளிபரப்பப்பட உள்ளன. இதன்படி காலை 7 மணிக்கு 2 நிமிட தலைப்புச் செய்திகளும், காலை 8 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் ஒளிபரப்பாக உள்ளன. காலை 10 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்திகளும், நண்பகல் 12 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன. பிற்பகல் 2 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும், பின்னர் 4 மற்றும் 5 மணிக்கு 5 நிமிட தலைப்புச் செய்தி அறிக்கைகளும் ஒளிபரப்பாக உள்ளன. மாலை 7 மணிக்கு 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும், 7:30 மணிக்கு தற்போதைய நாட்டு நடப்புகள் குறித்த அரை மணி நேர விவாத தொகுப்பும் ஒளிபரப்பப்பட உள்ளன. இரவு 10 மணிக்கு மீண்டும் அரை மணி நேர முழு செய்தி அறிக்கை ஒளிபரப்பப்பட உள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்குவதற்காக மகாராஷ்டிர மாநில அரசு கொண்டுவர இருக்கும் புதிய சட்டத்திற்கான ஆலோசனைகளை பொதுமக்கள் அளிக்கலாம் என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் ஆலோசனைகளை மக்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கலாம் என்று கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகளையும் அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள காணொலி காட்சியில் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினமான நேற்று மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலம் தண்டோவாடா மாவட்டத்தில் அம்மாநில காவல்துறையினரும் துணை ராணுவ படையினரும் இணைந்து உள்ளூர் பெண்கள் பங்கேற்ற கருத்தரங்கை நடத்தினார்கள். இதில் கிராமங்கள் மற்றும் மலைவாழ் பிரதேசங்களில் வசிக்கும் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். துணை ராணுவ படையில் உள்ள பெண் கமாண்டோக்கள் கலாச்சார நிகழ்ச்சிகளையும் நடத்தினார்கள். மாவோயிஸ்ட் தீவிரவாதம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன.
ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. காஷ்மீரின் தெற்கு பகுதியில் உள்ள ரோபான் என்ற இடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த பகுதியை பாதுகாப்பு படையினர் சுற்றி வளைத்தனர். அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக சென்னை மற்றும் தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டு வரும் போராட்டங்களை தடுக்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கை இம்மாதம் 11ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அமைதியான முறையில் போராட்டங்களை நடத்த உரிமை வழங்கியுள்ள போதிலும் சிலர் அதை தவறாக பயன்படுத்துவதை அனுமதிக்கக்கூடாது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைப்படி அனுமதி இல்லாமல் நடத்தப்படும் இத்தகைய போராட்டங்களால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் சூழ்நிலை ஏற்படுகிறது என்றும் வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி வரிசை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மனுவுக்கு 4 வார காலத்திற்குள் பதிலளிக்குமாறு இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவில்களில் சாய்தள பாதை வசதி இல்லாததால் மாற்றுத்திறனாளிகள் கோவில் வாசலை தாண்டி செல்ல முடியாத நிலை உள்ளதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கண் பார்வையற்றவர்கள் கோவில்களை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு பிரெய்லி முறையில் கோவில்களில் கல்வெட்டுகள் அமைக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்த கீழ் செருவாய் வெலிங்டன் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அன்பு செல்வன் தண்ணீரை திறந்துவிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் 23,059 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என்றார். 19 நாட்களுக்கு தொடர்ச்சியாக தண்ணீர் திறந்துவிடப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் COVID-19 வைரஸ் பாதிப்பு இல்லை என்றாலும் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியில் சென்று வரும்போது கைகளை நன்கு சோப்பு போட்டு கழுவ வேண்டும் என்றும் கைக்குட்டையை பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கோவையில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான அருங்காட்சியகத்தை தீயணைப்புத்துறை இயக்குநர் சைலேந்திர பாபு தொடங்கி வைத்தார். 1200 சதுர அடி பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் தீயணைப்புத்துறை துவக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வரும் உபகரணங்கள் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. தீ விபத்தின் போது பள்ளி மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு குறும்படங்களை காட்சிப்படுத்த ஏதுவாக அருங்காட்சியகத்தில் திரை அமைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கவும் பெண் குழந்தைகளை பாதுகாக்கவும் கல்வியில் பின்தங்கிய பகுதிகளில் செயல்படுத்தப்படும் கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா உண்டு உறைவிடப் பள்ளிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் கல்வியில் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாகும். இம்மாவட்டத்தில் ஜமுனாமத்தூர், தண்டராம்பட்டு ஆகிய இரு ஊராட்சி ஒன்றியங்களும் பெண் கல்வியில் மிகவும் பின்தங்கிய ஒன்றியங்களாகும். ஜவ்வாது மலையில் வாழும் பழங்குடியின மலைவாழ் மக்களும் தண்டராம்பட்டு ஊராட்சி ஒன்றியத்தில் வாழும் பழங்குடியின மக்களும் போதிய கல்வி விழிப்புணர்வு இல்லாததால் பெண் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைப்பதில்லை. அதனால் மத்திய மாநில அரசுகள் பெண் குழந்தைகளை பாதுகாத்து பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கும் வகையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வியின் மூலம் கஸ்தூரிபாய் காந்தி பாலிகா வித்யாலயா என்னும் KGBV உண்டு உறைவிடப் பள்ளிகளை நடத்தி வருகிறது. கண்டராம்பட்டு ஒன்றியம் பெருங்குளத்தூரில் உள்ள உண்டு உறைவிடப் பள்ளி மிகவும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. இதுவரை பள்ளி செல்லாத குழந்தைகளையும் பள்ளி படிப்பை பாதியில் இடை நிறுத்திய குழந்தைகளையும் கண்டறிந்து இந்த உண்டு உறைவிடப் பள்ளியில் சேர்க்கப்படுகிறார்கள். இந்த மாணவிகளுக்கு தரமான சத்தான உணவுகளும் தங்குமிடமும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அத்துடன் மாணவிகளுக்கு தேவையான நோட்டு புத்தகம் மற்றும் சீருடை, சோப்பு, எண்ணெய், பவுடர், போர்வை என அனைத்தும் இலவசமாக வழங்குவதுடன் இவர்களுக்கு 3ஆம் முதல் 8ஆம் வகுப்பு வரை கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. இந்த உண்டு உருண்டை பள்ளிகளின் மூலம் இடைநிற்றல் முற்றிலும் தவிர்க்கப்பட்டு மாணவர்கள் தொடர்ந்து கல்வி பெறவும் ஆரோக்கியமான உடலை பெறவும் மற்றும் விளையாட்டுத் துறையில் அனைத்து பலன்களை பெறவும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட கல்வித்துறை மூலம் இந்த குழந்தைகள் அனைத்து வசதிகளும் எடுத்து வருகின்றனர் என்பதை தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் என அனைத்து பாடங்களுக்கும் தனித்தனியே சிறந்த ஆசிரியர்களை கொண்டு கல்வி கற்பிக்கப்பட்டு வருகிறது. இத்துடன் வருங்காலத்தில் பெண்கள் சுயமாக வருமானம் ஈட்ட தொழிற்கல்வியாக தையல், கணினி, கூடைகள், அலங்கார பொருட்கள் தயாரித்தல், மெழுகுவர்த்தி, ஊதுவர்த்தி போன்ற பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சிகளும்
வழங்கப்பட்டு வருகிறது. இங்க அரசாங்கம் வந்து எல்லாமே கொடுக்குது, ஷூ, டிரெஸ், யூனிஃபார்ம் எல்லாமே கொடுக்குது. அஞ்சு வகை சப்ஜெக்ட் எல்லாமே சொல்லி தராங்க. அதுக்கும் மேல வந்து டைல், கம்ப்யூட்டர், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே சொல்லி தராங்க. கராத்தேவும் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் வந்து சத்தான உணவும் வந்து கொடுக்குறாங்க. தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சிகளும் திறமை மிக்க ஆசிரியர்களை கொண்டு கற்பிக்கப்பட்டு வருகிறது. இப்பள்ளியைச் சேர்ந்த மாணவிகள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டிகளில் வெற்றி பெற்று தங்கம் வெள்ளிப்பதக்கங்களை பெற்றுள்ளனர். அத்துடன் மாணவிகளின் உடல் ஆரோக்கியமும் உள்ள ஆரோக்கியமும் நன்றாக இருக்க யோகா பயிற்சிகளும் அனைத்து விதமான விளையாட்டு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 200 ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாணவிகளுக்கு பாலிசியும் எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். பிரேசில் நாட்டில் சோபோலோ நகருக்கு அருகே ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 42 அதிகரித்துள்ளது. அங்குள்ள சிங்ஹுவா மாவட்ட மாகாணங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மலைப்பகுதிகளில் நிலச்சரிவின் பாதிப்பு அதிகமாக காணப்படுகிறது. இதுவரை 42 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இடிபாடுகளுக்கு இடையே இருந்து 37 வயது நபர் ஒருவரின் சடலத்தை மீட்புக் குழுவினர் நேற்று மீட்டனர். இந்த நிலச்சரிவினால் மேலும் 36 பேரை காணவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்ட பயிற்சி ஒருவரும் உயிரிழந்துள்ளார். நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள குபாருஜா மாகாணத்தில் தேசிய பேரழிவு அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவால் வீடுகளை இழந்து தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உதவுவதற்காக 30 டன் உதவிப் பொருட்கள் அனுப்பப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அங்கு மீட்பு பணிகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் பயணிகள் பேருந்து ஒன்று மலைப்பாதையில் இருந்து உருண்டு விழுந்ததில் குறைந்தது 19 பேர் உயிரிழந்தனர். 6 பேர் படுகாயமடைந்தனர். அங்குள்ள ராவல்பிண்டி நகரிலிருந்து ஸ்கர்ட் என்ற நகருக்கு சென்று கொண்டிருந்த போது கில்கிட் என்ற இடத்தருகே திடீரென அந்த பேருந்து மலைப்பாதையிலிருந்து நிலை தடுமாறி பள்ளத்தாக்கில் விழுந்தது. விபத்தில் சிக்கிய அந்த பேருந்தில் மொத்தம் 25 பயணிகள் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விபத்து நடைபெற்ற இடத்தில் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 19 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஜப்பான் கடல் பகுதியை நோக்கி 3 ஏவுகணைகளை வடகொரியா ஏவியதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளின் எதிர்ப்பை மீறி ஏவுகணை சோதனைகளை வடகொரியா மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஜப்பான் கடல் பகுதியை நோக்கி 3 ஏவுகணைகளை வடகொரியா இன்று ஏவியதாக தென்கொரியா கூட்டுப்படை தளபதி தெரிவித்துள்ளார். வடகொரியாவின் தெற்கு பகுதியில் உள்ள ஹாம் யகாங் மாகாணத்தில் இருந்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கு முன்னதாக கடந்த 2 தேதி ஏவுகணையை வடகொரியா செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது வணிகச் செய்திகள். COVID-19 வைரஸ் உலகம் முழுவதும் பரவி வரும் நிலையில் இன்று பங்குச்சந்தைகள் வீழ்ச்சியுடன் காணப்பட்டன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 2361 புள்ளிகள் குறைந்து 35,214 புள்ளிகளாக உள்ளது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டி 656 புள்ளிகள் குறைந்து 10,333 புள்ளிகளாக வர்த்தகமானது. இந்த வைரஸ் பாதிப்பால் உலக நாடுகளின் பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடும் என்பதே பங்குச்சந்தை வீழ்ச்சிக்கு காரணம் என்று வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 74.09 ரூபாய் உள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை 27% குறைந்து 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு விலை சரிந்துள்ளது. COVID-19 வைரஸ் உலகம் முழுவதும் பரவி வருவதால் பெட்ரோலியத்துக்கான தேவை குறைந்துள்ளது. எனவே உற்பத்தியை குறைக்க வேண்டும் என்று எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி நாடுகள் கூட்டமைப்பு வேண்டுகோள் விடுத்தது. இது தொடர்பாக வியன்னாவில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் உற்பத்தியை குறைக்க ரஷ்யா மறுத்துவிட்டது. இதன் காரணமாக பெட்ரோலிய விலை கடந்த வெள்ளிக்கிழமை 10% குறைந்தது. இந்நிலையில் ரஷ்யாவிற்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் கச்சா எண்ணெய் விலையை சவுதி அரேபியா நேற்று குறைத்துள்ளது. இதனால் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை 27% குறைந்து $30 இருந்தது.
கடந்த 2001 பிறகு ஒரே நாளில் கச்சா எண்ணெய் விலை மிகப்பெரும் அளவில் சரிந்துள்ளதாக சந்தை வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2001 ஒரே நாளில் 15% சரிந்த நிலையில் தற்போது வரலாற்றில் இல்லாத வகையில் கடும் சரிவை சந்தித்துள்ளதாகவும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 73.33 ரூபாயாகவும் டீசல் விலை 66.75 ரூபாயாகவும் உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 33,584 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 4,198 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பார் வெள்ளியின் விலை 49,200 ரூபாயாகவும் 1 கிராம் 49.20 ரூபாயாகவும் உள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியாவில் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்க இருக்கும் தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி புதுதில்லி வந்துள்ளது. முதல் போட்டி வருகிற 12ஆம் தேதி தர்மசாலாவிலும், 2ஆம் போட்டி 15ஆம் தேதி லக்னோவிலும், 3ஆவது ஒருநாள் போட்டி வருகிற 18ஆம் தேதி கொல்கத்தாவிலும் நடைபெறுகின்றன. இந்த தொடரில் பங்கேற்க இருக்கும் இந்திய அணிவீரர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியில் ஷிகர் தவான், பிருத்வி ஷா, கே.எல். ராகுல், மணிஷ் பாண்டே, ஸ்ரேயா சையர், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, புவனேஸ்வர் குமார், யுஜவேந்திர ஷாகல், ஜஸ்பிரீத் பும்ரா, நவ்தீப் ஷைனி, குல்தீப் யாதவ், சுப்மன் கில் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்நிலையில் 16 வீரர்கள் கொண்ட தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி நேற்று புதுதில்லி வந்தடைந்தது. கோவிட்-19 வைரஸ் பிரச்சினையால் 2 அணிவீரர்களுக்கும் தீவிர மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் பங்கேற்க இந்தியா சார்பில் விகாஸ் கிரிஷன், பூஜா ராணி உள்ளிட்ட 5 பேர் தகுதி பெற்றுள்ளனர். டோக்கியோவில் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதங்களில் ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகிறது. இதில் குத்துச்சண்டை பிரிவில் ஆசிய பிராந்தியத்திலிருந்து வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்வதற்கான தகுதி சுற்றுப் போட்டி ஜோர்டான் தலைநகர் அமானில் நடைபெற்று வருகிறது. ஆடவருக்கான 69 கிலோ இடைப்பிரிவில் ஜப்பான் வீரரை வீழ்த்தி இந்தியாவின் விகாஸ் கிரிஷன் அரையிறுதிக்கு முன்னேறினார். மகளிருக்கான 75 கிலோ இடைப்பிரிவில் தாய்லாந்து வீராங்கனையை 5-0 என்ற கணக்கில் பூஜா ராணி வீழ்த்தினார். இதேபோல் ஆடவருக்கான 91 கிலோ இடைப்பிரிவில் மங்கோலிய வீரரை சதீஷ்குமார் வீழ்த்தினார். மேலும் 69 கிலோ இடைப்பிரிவில் லவ்லினாவும், 75 கிலோ இடைப்பிரிவில் ஆஷிஷ் குமாரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றனர். இதன் மூலம் 5 வீரர் வீராங்கனைகளும் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி வருவது வானிலை. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பொதுவாக வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சிவையான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. உலக புகழ்பெற்ற ஆற்றுக்கால் பொங்கல் விழா திருவனந்தபுரத்தில் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. அங்கு பகவதி அம்மன் கோவிலிலிருந்து நகரம் முழுவதும் பொங்கல் வைத்து வழிபடும் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கோவிட்-19 வைரஸ் பிரச்சனையால் ஆற்றுக்கால் பொங்கல் கொண்டாடக்கூடாது என்று கோரிக்கைகள் விடப்பட்டு வந்தன. இருப்பினும் ஆயிரக்கணக்கான மக்கள் வழக்கம் போல திரண்டு இன்று பொங்கலிட்டு வழிபட்டனர். திருவிழாவை முன்னிட்டு சளி காய்ச்சல் உள்ளவர்கள் தங்கள் வீடுகளுக்கு வெளியில்தான் பொங்கலிட வேண்டும் என்று கேரள மாநில சுகாதாரத்துறை கட்டுப்பாடுகள் விதித்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் கோவிட்-19 வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் எண்ணிக்கை 42 அதிகரிப்பு. தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை.
ஈரானில் உள்ள இந்திய யாத்ரீகர்கள் மற்றும் மாணவர்களை மீட்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதி. எஸ் வங்கியின் நிதி முறைகேடு விவகாரம், 7 முக்கிய இடங்களில் சிபிஐ அதிரடி சோதனை. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் அறிவிப்பு. கே பி முனுசாமி, மு தம்புதுரை மற்றும் ஜி கே வாசன் ஆகியோருக்கு வாய்ப்பு. பிரேசிலில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 42 அதிகரிப்பு, மேலும் 36 பேரை காணவில்லை என தகவல். இந்தியாவுடனான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடர், தென்னாப்பிரிக்க அணி இந்தியா வருகை. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் பொதிகையில் செய்திகள் மாலை 4 மணிக்கு. வணக்கம்.